வணக்கம் மக்கள்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நட்பே துணையோட ட்ரெய்லர் பிரேக் டவுன். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பழைய ஜோக் தங்கதுரையோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. சோ நம்ம அனாலிசிஸ் படி ஹிப்ஹாப் தமிழோட அப்பாவா பாண்டிராஜும் அம்மாவா கௌசல்யாவும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழோட தலைவா படத்துல வர்ற மாதிரி அப்படியே கை காட்டுறாரு கௌசல்யா மேடம், திரும்பி பார்க்கறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாவே ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பிஸ்லி ரமேஷை காட்டுறாங்க. பாண்டியராஜ் சாரோட வாய்ஸ் ஓவர்ல உங்க அப்பாவை கொலை பண்ணவே அவர்தான்டா அப்படினு சொல்லிட்டு யார ரெஃபர் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம கேஸ் படி ஹிப்ஹாப் தமிழோட அப்பாவா பாண்டியராஜ் ப்ளே பண்றாங்களா அப்படிங்கற டவுட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஷாட்டே கருப்பழனியா பண்ண கட்டுறாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரா கருப்பையா, அதான் சர்க்கார் படத்துல வில்லனா வருவார்ல அவரோட பையன் தான். சோ இவர் வந்து ஏனா தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் சூஸ் பண்ண மாட்டாரு. இவர் டைரக்ட் பண்ற படமே எக்ஸலண்டா இருக்கும், இன்டெப்த் நாலேஜா இருக்கும். சோ இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ இந்த படத்துல பெருசா என்னமோ பொலிட்டிக்கல் டிராமா இருக்கு அப்படின்னா தாராளமா நம்பலாம். அதே மாதிரி கருப்பழனியப்பன் கூட சுட்டி அரவிந்த் வந்துகிட்டே இருக்காரு அவரோட அசிஸ்டண்டா. அவர் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் நெத்தில எப்பயுமே ஒரு நாமம் இருக்கும். சோ யார் ரெசம்பிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். சிம்பாலிக்கா கூட வச்சிருந்திருக்கலாம். படத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம ஷாரா வந்து ஹீரோயினுக்கு அண்ணனா நடிக்கிறாரு. நம்ம ஷாராவோட தங்கச்சி ஹீரோயினை தான் வந்து ஹிப்ஹாப் தமிழை வந்து லவ் பண்றாரு, சேஸ் பண்றாரு. எல்லாமே வந்து ட்ரெய்லர் பார்த்தால் கிளீனாக தெரியுது. சொல்ல போனா படத்துல வந்து ஷாரா வந்து அவங்க லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணி கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெயின் சினரியோக்குள்ளே போறாங்க, அதாவது ஹாக்கி பேஸ் பண்ணி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுல பொலிட்டிக்கல் டிராமாவா இல்ல வந்து பொலிட்டிக்கல் கேம் பத்தி சொல்றாங்களா அப்படின்னு சொல்றது இனிமேல் தான் தெரியும். ஒரு சீன்ல கருப்பழனியப்பன் நம்மளால செமையா கலாச்சி விட்டுருப்பாரு. இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல பாதி பேர் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த அளவு நம்ம வந்து நாலேஜ் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா ஹிண்ட் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஷாட்லயே சொல்லுவாரு, என்ன ஏன் எல்லாரும் வில்லன் பாக்குற மாதிரி பாக்குறீங்க, நான் வில்லன்லாம் கிடையாது, சாதாரண அரசியல்வாதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கு நெக்ஸ்ட் ஷாட்டே வந்து கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கும். சோ சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருக்கு, பொலிட்டிஷியன்ஸும் ரவுடிஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ படத்தை பார்த்தா தான் ஃபுல் ஃபெஜ்டா தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நட்பே துணை, அந்த மாதிரி ஃபுல்லா நட்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்டும் நட்போட இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸா அடிக்கிட்டே போறாங்க அப்படிதான் சொல்லுவான். ஒரு சீன்ல வந்து அவங்கள்ட்ட அதிகாரம் பணபலம் எல்லாமே இருக்கு, உங்கள்ட்ட என்னடா இருக்கு அப்படின்னு கேக்குறப்போ எங்கள்ட்ட நட்பு இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதிலிருந்தே தெரியுது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நட்பை பேஸ் பண்ணி தான் அப்படின்ட்டு. டீசர் முடியிறப்போ யாரா அந்த 7ஆம் நம்பர் ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அவர் யாருன்னு சத்தியமா கெஸ் பண்ணவே முடியல. எங்களோட அசம்ஷன் படி அது வந்து பிரபுதேவா சாரா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட ஜெர்சியில பிரபா அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஃபேஸ் கட் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாடி வச்சுட்டு பிரபுதேவா மாதிரி ஸ்லிம் அண்ட் கியூட்டா இருப்பாரு. சோ அதுவும் படம் பார்த்தா தான் தெரியும். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லெவல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மீசிய முறுக்கே கல்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. சோ அந்த படத்துக்கு அப்புறம் அதே ப்ரொடக்ஷன் பேனர்ல இந்த படம் வருது. சோ எக்ஸ்பெக்டேஷன் டு தி பீக் அப்படிதான் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரேக் டவுன்ஸ் பார்க்கணுமா பின்ன லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சினிபில்லா டிவி, அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் தி பெல் ஐகான். VJ Sashwath signing off.